நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. திருக்கார்த்திகை தீப திருவிழா ஐந்தாம் நாள் இரவு உற்சவம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பாதாம் மற்றும் ஏலக்காய் கொண்டு மாலை தொடுத்தும் அம்மன் பராசக்தி அம்மன் அலங்காரத்திலும் ஐந்தாம் பிரகாரத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி. பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தீப திருவிழாவின் 5ஆம் நாள் இரவு அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பராசக்தி அம்மன் சுப்பிரமணியர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பராசக்தி அலங்காரத்தில் அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு பாதாம் ஏலக்காய் லவங்கப்பூ போன்ற பொருட்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலைகளும் மனோரஞ்சனம் பூ செண்பகப்பூ மாலைகள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட வாகனத்திலும் பராசக்தி அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலும் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் விநாயகர் சுப்பிரமணியர் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளும் ஒன்றன்பின் ஒன்றாக 5ஆம் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கொரோனா தொற்று காரணமாக கோவிலில் குறைந்தளவு பக்தர்கள் மட்டுமே கடந்த 4 தினங்களாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 5ஆம் நாள் இரவு 100கணக்கான பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர்.
மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.